சென்னை ஆவடி காமராஜர் நகர் பகுதியில் ஃபிளிப் அண்ட் பைட்ஸ் அகாடமியில் தற்காப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம், கராத்தே போன்ற தற்காப்பு கலைகள் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சிலம்பம் மற்றும் கராத்தேவில் முதுமை நிலையை அடைந்த மாணவ மாணவிகளுக்கு பெல்ட் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கராத்தே சங்க திருவள்ளூர் மாவட்ட துணைத் தலைவர் வெங்கட் ராகவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கராத்தே சங்க திருவள்ளூர் மாவட்ட தலைவர் அன்புன் ராஜா கலந்து கொண்டு பயிற்சி பெற்று தேர்ச்சி அடைந்துள்ள மாணவ மாணவிகளை வாழ்த்தி பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை வழங்கியதுடன் சிலம்ப கலை பயிற்சியில் முதுமை நிலை அடைந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். முன்னதாகவே நடைபெற்ற தற்காப்பு கலை நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. இதுகுறித்து பேசிய பயிற்சி பெறும் மாணவியரின் தாயார், வளர்ந்து வரும் சூழலில் குழந்தை பருவங்களில் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் தொடர்ந்து தங்களது குழந்தைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என வலியுறுத்திய அவர், தமிழ்நாட்டில் பாரம்பரிய கலை உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.